Daily. Dave's the Daily. முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி கோவையில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனுடைய நேரலை காட்சிகளை பார்க்கலாம். செயல் வீரர் கூட்டம் இன்றைக்கு சிறப்பான முறையில் நடைபெற்றது. அதே போல இதில் பேசுவதற்கு முன்னால் இன்றைக்கு நெசவாளர் தின வாழ்த்துக்களை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். நெசவாளர்களுக்கு புரட்சித் தலைவர் எம்மா அவர்களும் எடப்பாடி அவர்களும் தான் அதிகமான திட்டங்கள் தந்தார்கள். இன்றைக்கு பவர்லூம் உட்பட அத்தனை பேருக்கும் 100 யூனிட் விலையில்லா மின்சாரம், அதுக்கு பின்னால் 200 யூனிட் விலையில்லாத மின்சாரம், அதே போல 365 சதுரடியில் நெசவாளருக்கு இலவச வீடுகள் புரட்சித் அம்மா அவர்களும் எடப்பாடி அவர்களும் தந்தார்கள். தொடர்ந்து நெசவாளர்களுக்காக அத்தனை திட்டங்களும் கொடுத்தது அம்மாவுடைய ஆட்சி, அந்த எடப்பாடி அவர்களும் என்று தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு உறுப்பினர் கார்டுகள் விநியோகம் செய்ய இந்த கூட்டத்தில் முக்கிய முடிவெடுத்து அனைத்து உறுப்பினர்களும் உறுப்பினர்களுக்கு நேரடியாக கொண்டு போய் சேர்க்க இந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டு கார்டுகள் வழங்கப்பட்டது. அதே போல் இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் எந்தெந்த பூத்துகளில் குறைவான வாக்குகள், அதை எப்படி சரி பண்ணலாம் என்று ஆலோசனை நடத்தப்பட்டது. அதே போல் 2019 கூட கோவை மாவட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் வாக்குகள் குறைவாக பெறப்பட்டது. 21 முழுமையாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக அந்த எடப்பாடியார் தலைமையில் வெற்றி பெற்றோம். அதே போல் இன்றைக்கும் வருகின்ற 26 சட்டமன்ற தேர்தலில் கோவை மாவட்டத்துக்கு அத்தனை திட்டங்களும் தந்தது அந்த எடப்பாடியார்கள். கேட்ட திட்டங்களை எல்லாம் அம்மாவுடைய ஆட்சியை சிறப்பான முறையில் வழிநடத்தி கோவை மாவட்டத்தில் அத்தனை திட்டங்களும் இன்றைக்கு இவ்வளவு பாலங்கள், கூட்டுக்குண்டு திட்டம், ஸ்மார்ட் சிட்டி திட்டம், அதே போல் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை அலுவலகங்கள், கலெக்டர் ஆஃபீஸு, எஸ்பி ஆஃபீஸு, மருத்துவமனை மேம்பாடு, அரசு மருத்துவமனை, அத்துக்கடு வனாஸ் திட்டம், ஏர்போர்ட் விரிவாக்கம், மெட்ரோ ரயில் அறிவிப்பு என்று என்னென்ன திட்டங்கள் தேவையோ அத்தனை திட்டங்கள் தந்தார்கள். 6 புதிய கல்லூரி, கிட்டத்தட்ட 6 தாலுக்கா என்று சொல்லிட்டே போலாம். மிகப்பெரிய வளர்ச்சியை தந்தவர் அந்த எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர். ஆகவே சட்டமன்ற தேர்தல் என்று வரும்பொழுது கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் அந்த எடப்பாடியார் அவர்கள் தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்று வாக்களிப்பார்கள். அந்த அடிப்படையிலே சிறப்பான முறையிலே பணியாற்ற வேண்டும் என்று இந்த கூட்டத்திலே ஆலோசனை செய்யப்பட்டது. அதே போல எடப்பாடி அவர்கள் ஆணையின்படி பயனாட்டில் நம்முடைய சகோதர சகோதரிகள் அதிகமான பேர் கிட்டத்தட்ட 500 பக்கம் உயிரிழந்தார்கள். இது கடுமையான பாதிப்பு. இதுக்கு உடனடியாக எடப்பாடி அவர்கள் வருத்தத்தை தெரிவித்து ஆறுதல் சொல்லி 1 கோடி ரூபாய் நிதியை இந்த மக்களுக்காக அறிவித்து வழங்க சொன்னார்கள். நேற்றைய தினம் நானும் எங்களது தேர்தல் பிரிவு செயலாளர் உள்ளா ஜெயராமன் அவர்களும், உள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர், எங்களது கேரள மாநில செயலாளர்லாம் போய் வழங்கினோம். அதே போல முதலமைச்சரும் அந்த எடப்பாடி அவர்களுக்கு நன்றி சொல்ல சொன்னார்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு கூட 3 லாரியில் கிட்டத்தட்ட 20 லட்சம் மதிப்புள்ள பொருட்களை இப்போ அனுப்பியிருக்கிறோம். இதுக்கு முன்னாலும் அனுப்பணும். கிட்டத்தட்ட அந்த எடப்பாடி உத்தரவு கிணங்க கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்களும் தொடர்ந்து கேரளாவுக்கு, வயநாடுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய சகோதர சகோதரிகள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உடனடியாக தமிழ்நாட்டு மக்களும் சரி, கோவை மாவட்ட மக்களும் சரி, அதிமுகவும் இந்த மாதிரி பிரச்சனை என்றால் உடனடியாக அவர்கள் கண்ணீரை துடைக்கும். அம்மா இருக்கும் சொல்லி, எடப்பாடி இருக்கும் சொல்லி, அந்த வழியிலே இதையெல்லாம் அனுப்பி கொண்டிருக்கிறோம். அதே போல் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டத்தில் 3 வருடங்களாக திமுக அந்த திட்டங்களை கொடுக்கலாம். இன்றைக்கு 3வது முறையாக
மின் கட்டண உயர்வு, அதே போல் அதுக்கெல்லாம் நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தணும். எடப்பாடியார் எங்களை பொதுச்சியார் உத்தரவு கிடைக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா எந்த சாலையிலும் நடக்க முடியல. பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மாவட்டம் முழுவதும் யூஜி தோண்டப்பட்டு மழை பெய்து எந்த சாலையும் நடக்க முடியல. அம்மா ஆட்சியில் எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும்போது நிதி ஒதுக்கப்பட்டு டெண்டர் விடப்பட்ட 500 சாலைகள் ரத்து பண்ணாங்க. அந்த சாலைகளாவது போட்டாலாவது இனி மக்கள் நிம்மதியாக இருப்பாங்க. ஆகவே இந்த அரசு வேகமாக அந்த சாலைகளை சரி செய்ய வேண்டும். அதே போல் வீடு கட்டட அனுமதி கட்டணம் பார்த்திங்கன்னா 2 மடங்காக உயர்த்தியிருக்காங்க இன்றைக்கி எல்லா மாநகராட்சியிலும். இந்த கோவை மாவட்ட மக்கள் மிக கடுமையாக பாதிக்கிறாங்க. உடனடியாக அதை ரத்து செய்ய வேண்டும் என்று எங்களது பொதுச்செயலாளர் எடப்பாடி அவர்கள் அறிக்கிவிட்டார்கள். உடனடியாக அதை ரத்து செய்ய வேண்டும். அதே போல் இன்றைக்கு சொத்து வரி, அத்தியாவசிய பொருட்கள்லாம் இன்றைக்கி கடுமையான விலை உயர்வு, இன்றைக்கு மக்கள் மிகவும் வருத்தத்தில் இருக்கிறார்கள். ஆகவே அதையெல்லாம் உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கு முக்கியமான ஒரு பிரச்சனை, இன்றைக்கு மத்திய அரசு மாநில அரசும் இதை செவிசாய்த்து உடனடியாக எங்கள் தொழிலுக்கு ஒரு பாதுகாப்பு அளிக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு வங்கதேசத்தில் கடுமையான பிரச்சனை, இன்றைக்கு அங்கே வந்து முழுமைய கொலாசாகி ஒரு மாதிரி சூழ்நிலை இருக்குது. திருப்பூர் இருக்கிற நிறைய ஃபேக்ட்ரிகள் அங்கே வங்கதேசத்துக்கு போச்சு. இன்றைக்கி அது பூரா இன்றைக்கு வேறு மாதிரி சூழ்நிலை இருக்குது. உடனடியாக திருப்பூருக்கு உடனடியாக வட்டி இல்லாத கடன் வழங்கி அவர்கள் என்னென்ன தேவையோ அந்த ஜவுளி உற்பத்தியாளர்களுக்கு, மணின் உற்பத்தியாளர்களுக்கு உடனடியாக மத்திய அரசு மாநில அரசு தலையிட்டு உடனடியாக வழங்க வேண்டும், கடன் வழங்க வேண்டும். அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அதை பூர்த்தி செய்து தர வேண்டும். இன்னைக்கு கோவை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேச முதலமைச்சர் வந்து இங்கே ஒரு ஆஃபீஸே போட்டுட்டாங்க. நிறைய தொழில்கள் அங்கே கொண்டு போகிறதுக்கு எல்லாம் முயற்சி பண்ணுறாங்க. உடனடியாக இந்த மாநில அரசு அவங்களுக்கு தேவையான அந்த பிகேவர் மின் கட்டணம், அதே போல் இன்றைக்கு கடுமையான மின் கட்டண உயர்வு, டேக்ஸ், இதெல்லாமே வரி உயர்வு இதெல்லாம் குறைச்சி அவங்களுக்கு என்னென்ன சலுகையை செஞ்சு அந்த ஃபேக்ட்ரி எல்லாம் வேறு மாநிலத்துக்கு போகாமல் இங்கேயே கண்டினியூ பண்ணணும். அதே போல் வேறு மாநிலத்திலிருந்து இங்கே கோயம்புத்தூர் பகுதிகள், தமிழ்நாட்டுக்கு திருப்பூர் பகுதிக்கெல்லாம் வர வேண்டும். குறிப்பாக இது சரியான சந்தர்ப்பம், இன்றைக்கி வங்காளதேசத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை. ஏன்னா இங்கிருந்து நிறைய ஃபேக்ட்ரி அங்கே போச்சு. இன்றைக்கி அதெல்லாம் திரும்பவும் இன்றைக்கி திருப்பூருக்கு வர வேண்டும். ஆகவே ரெண்டு அரசுகளும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பத்திரிகை வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். ஆகவே இந்த இருக்கிற சூழ்நிலையிலே தமிழ்நாட்டு மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாடாளுமன்ற தேர்தல் என்பது மத்தியிலே யார் வருவது என்பதற்காக நடக்கக்கூடிய தேர்தல். ஆனால் மாநிலத்தில் நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக அம்மா அரசு எடப்பாடி தன் திட்டங்களுக்காக கண்டிப்பாக அதிமுக ஆட்சி கண்டிப்பாக மலரும். ஆகவே வருகின்ற தேர்தலில் சிறப்பான முறையிலே எங்களது தொண்டர்கள் பணியாற்றுவதாக உத்தரவாதம் அளித்துக் கொண்டு சென்றிருக்கிறார்கள். அதே போல் இந்த பிஏபி தண்ணீர் விடாமல் அப்படின்னு நிறுத்தி வச்சுருக்காங்க. எல்லா பக்கம் மழை பெய்ஞ்சு நல்லாயிருக்கு. உடனடியாக அந்த பிஏபி தண்ணீர் அந்த வாய்க்காலை திறந்து தண்ணீரும் வழங்க வேண்டும். ஏன்னா பார்த்தீங்கன்னா சூலூர் பகுதியினுடைய மக்கள் கோரிக்கை, நம்முடைய சூலூர் சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை வைத்துள்ளார்கள், எங்களிடம் கோரிக்கை வைத்துள்ளார்கள். உடனடியாக அதை பார்த்தீங்கன்னா அந்த வாய்க்காலை திறந்து விட வேண்டும், தண்ணீர் தர வேண்டும். அதே போல் அத்திக்கடை வளர்ச்சி திட்டம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இவ்வளோ மழை வந்துருச்சு. இன்றைக்கி 95% அந்த எடப்பாடியார் முதலமைச்சர் போது திட்டம் முடிஞ்சிருச்சு. 95% 70 ஆண்டுகளாக யாரும் செய்யாத திட்டத்தை எங்களது பொதுச் செயலாளர் முதலமைச்சராக இருக்கும்போது அந்த எடப்பாடியார் அவர்கள் அந்த திட்டங்களை கொடுத்தார். எப்படி யாரும் செய்ய முடியாத திட்டங்கள் எல்லாம் அந்த எடப்பாடியார் தந்தாரோ, அம்மா தந்ததோ, அதே போல் நிரப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.